வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில கடந்த வாரம் ஜோயா பண்ண சில மோசமான விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறியிருக்கு. குறிப்பா இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஜோயாவை ரொம்பவே கேவலமான திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் இத பத்தி சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். விஜய் டிவியோட ரொம்பவே முக்கியமான ஒரு ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியோட திட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள், என்னோட கணவரான சரத் அவர்கள் யாரு என்ன பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம அதை வச்சு நல்ல காமெடி வந்தா மட்டும் போதும்னு ரொம்பவே தெளிவா இருப்பாரு. அப்படிதான் லாஸ்ட் வீக்லயும் ஜோயா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அது சரத்தை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத பாக்கும் போது ஜோயா மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஜோயா கிட்ட உண்மையிலேயே சில வெகுளியான குணங்கள் இருக்கு, ஆனா அதை வச்சு அவங்க ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்பா யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது. நானுமே ஜோயாவோட ஃபேன் தான், ஆனா அவங்க சரத் கிட்ட பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல. இனி வரப்போற எபிசோட்லயும் ஜோயா இதே மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க சரத் மனைவியான கிருத்திகா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.